ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக ரெண்டே விஷயத்தில் பண்ணிடலாம். 4 முட்டை வேணும், அதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடலாம் இருக்கிறது வச்சேன். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. முதல்ல கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ட்டும், காய்ச்சிட்டு நம்ம வந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் நறுக்கி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் வெங்காயத்தை. ஸோ நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். 5 நிமிஷம் பேச்சுலர்ஸ்க்கு வந்துட்டும் ஒரு சூப்பரான ரெசிபி இது. ஏன்னா அவங்க சிறியாக வேலை செஞ்சுட்டு வருவாங்க, வீட்டில் வந்து சமைக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக ஒரே 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பண்ணிட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட்டாகவும் இருக்கணும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். வீட்டில் இருக்கிறது வச்சே பண்ணிடலாம். வெங்காயம், இதுக்கு மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய், முட்டை, இது இவ்வளோ இருந்தால் போதும். சில பேர் வந்து டொமேட்டோ பியூரி அப்புறம் என்னென்னவோ ஆட் பண்ணுவாங்க. இது வந்து சிம்பிளாக 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக சமைக்கணும், அர்ஜெண்ட்டாக ஏதாவது வேணும் அந்த சமைக்கணுன்றவங்க வந்து இந்த மாதிரி சமைச்சிட்டிங்கன்னா இதே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சிடும். அப்படியாம்மா ஸோ கொழும்பு கிழும்பெல்லாம் எதுவும் வைக்கவே தேவையில்லை. இதே நம்மளுக்கு வந்து கொழும்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொஞ்சம் ஸ்பைசி வந்து விரும்புகிறவங்க வந்து ரொம்பவே விருப்பப்படுவாங்க இந்த கொஜ்ஜு வந்து. ஏன்னா எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகணுமாம்மா, ரொம்ப ப்ரௌன் ஆகணும். அதான் லேசாக ப்ரௌன் ஆனால் போதுமா, நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும்ன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப டார்க்காக மெருகுனா வதக்கணுன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு போதும். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் உப்பும் மிளகாப்பொடியும் வந்து வச்சுருக்கேன். உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ. ஸோ நான் வந்து அந்த உப்பும் மிளகாத்தூளியும் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணணுமாம்மா. அப்படியே தூறாங்க, அப்படியே வந்து தூணுமா. தூவிட்டு இப்போ இதை எண்ணெயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி பாருங்க, மிளகாப்பொடி போட்டிருந்தான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கான் பாருங்க. டே செவ 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 செவன் மிளகாப்பொடி போட்டுட்டு இதை வதக்கி எடுத்துக்கோ. ஸோ இந்த ரெசிபி கூட என்னோடய 1 ஆஃப் ஃபேவரட் ரெசிபி. நான் இப்போ முட்டை போடுறதுக்கு முன்னே நம்ம வந்து இதை சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இது மசாலா வந்து உள்ளே போகணுன்ட்டு நறுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த மசாலா அப்படியே உள்ளே இறங்குமா முட்டை உள்ளோம். எக் ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தெரியுமா, ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் எக் ரெசிபி இருக்கீங்கன்னா. அதுக்கு தான் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி நல்ல இதை ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ராஜா இந்த என்னது இந்த ரெசிபிக்கு ராஜான்னா முட்டை தான். ராஜா வராது, ராஜா வராது, ரெசிபிக்கு ராஜா வராது. பருப்பு குழம்பு கூட தொட்டுன்னு தின்னலாம், தொட்டுக்கிறதுக்கும் தின்னலாம், இல்லைனா இதையே சோத்து கூட கூட போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம்தான், 2 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். ராஜ குலத்தில் ராஜ மாத்தாண்ட வராக் வராக் பராக்கன்ற மாதிரி முட்டை வராக் வராக் பராக்கன்ட்டு வந்துட்டார்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டும் நான் அடுத்து என்னென்ன வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.